வணக்கம். அக்ஷய லக்ன பசதி முறையில் மீண்டும் ஒரு ஆய்வு. அக்ஷய லக்னம்னா வளரும் லக்னம். லக்னத்தை, லக்ன புள்ளியை, நம்ம பிறப்பு லக்னத்தை இதே போல் வச்சுண்டு நம்ம வயசுக்கு ஏத்தா போல அந்த லக்ன புள்ளியை நகர்த்தி பார்க்கும் முறை வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறை. நம்ம பிறந்ததுலேருந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. 10 வயசுக்கு நமக்கு ஒரு மனோபாவம், 20 வயசுக்கு நமக்கு ஒரு மனோபாவம், 30 வயசுக்கு நமக்கு ஒரு மனோபாவம். அந்த மனோபாவ அனுசரித்து மன ஓட்டத்தை கணக்கில் வைத்து நம்மளோட வயதை லக்னத்தை மாற்றி அமைத்து பலன் பார்க்கும் முறை அக்ஷய லக்ன பத்ததி முறை. இதை வந்து கண்டுபிடித்தவர், சொல்லி கொடுத்தவர், இதுக்காக நிறைய ஆராய்ச்சி பண்ணவர் வந்து திரு பொதுவுடை மூர்த்தி சார். அவருக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன். ஒரு ஜாதகர் வந்து எனக்கு வேலையில் வந்து அதிக பழுவாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, எப்போ பாரு வேலையில் பிரச்சனைங்கிறது நிகழ்ந்துட்டே இருக்கும், இதற்கு எப்போ தான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகரோட பிறப்பு லக்னம்ங்கிறது துலா லக்னம். தற்போது ஜாதகருக்கு வந்து ஏஎல்பி லக்னம் வந்து மகர லக்னம். ஏஎல்பி மகரம், 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் செவ்வாய். அவங்களுக்கு வந்து தற்போது லக்ன புள்ளி, ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அவிட்டம் 1ஆம் பாதம் இயங்கி கொண்டிருக்கிறது. அவிட்டம் 1ஆம் பாதம் D9 வந்து ஏஎல்பிக்கு 8ஆம் பாவமான சிம்மத்தில் நடந்துட்டுருக்கு. இப்போ அவற்றை நான் கேட்டேன், வேலையில் ப்ரெஷர் அப்படிங்கிறீங்க, சரி, குடும்பத்தில் ஏதாட்டி பூர்வீக சொத்து ஏதாட்டி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குதா, வேலை செய்கிற இடத்துல லாபங்கள் ஏதாட்டி கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை, என்னோடய குடும்ப சொத்து வந்து எனக்கு எங்கள் மாமா வந்து எழுதித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாதகர் சொன்னாங்க. எதற்காக வேலைப்பழு அப்படின்னு பார்த்தோன்னா, 6ஆம் அதிபதி புதன் வந்து 9ல் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து கேதுவும் உட்காந்துருக்கிறாரு 9ஆம் இடத்தில். அப்போ அந்த அவருக்கு வந்து வேலைப்பழு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காமிக்குது. ஏன்னா 6ம் 8ம் சேர்ந்து 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்குது. ஸோ செய்கிற வேலைக்கு வந்து குட் நேமு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி 10ஆம் இடத்தில் அதிபதி சுக்கிரன் வந்து 10லேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வாங்கிய சாரநாதன் வந்து சுவாதி ராகு. அந்த கோச்சாரத்தில் சுவாதி வந்து ராகு பகவான் வந்து ரிஷபத்தில், இந்த சுக்கிரன் வாங்கிய சாரநாதன் கோச்சாரத்தில் அஷ்டமத்தில் இருக்கிறனால இந்த 1 வருடம் 1.5 வருட காலம் அவருக்கு வந்து வேலைப்பழு அதிகம் அப்படி இருக்குது அவருக்கு. அதே மாதிரி லக்னாதிபதி வந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறாரு. இந்த ஏஎல்பி லக்னாதிபதி சனி பகவான் 11ல் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ ஜாதகர் தன்னோட சம்பாத்தியத்தை தன்னோட செலவுக்கு தன்னோட சந்தோஷத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர். கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரி ஒரு செலவுகள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தற்போது அவர் வீடு வாங்கவில்லை, வாங்கியிருந்தால் அது விரயமாக இருக்கும். அவர் வந்து தன்னோட சந்தோஷத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு எண்ணம். பயணங்கள் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆள், வண்டிக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். வண்டி ஏதாட்டி ரிப்பேர் ஆகி அதுக்காக நிறைய செலவு பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அவர் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி வீட்டில் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி நிறைய பயணங்கள், சிறு தூர பயணங்கள் போயிட்டு வர்ற ஒரு கேரக்டர் அந்த ஜாதகர். டூர் அடிக்கடி போவீங்களோ, அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவர் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அப்படின்ட்டு இந்த கோச்சார ராகு மாற்றத்திற்கு பிறகு அவங்களுக்கு வந்து அந்த வேலையின் அழுத்தம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த வேலை அழுத்தம் அவருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்.
இதை வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறையில் தான் நான் ஆராய்ச்சி பண்ணேன். இந்த தலத்தை எனக்கு தந்த திரு பொதுவுடை மூர்த்தி சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.